அறத்துப்பால் பிரிவுல பாயிரம் பகுதியில கடவுள் வாழ்த்த அதிகாரத்துல வர எட்டாவது குரல். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறிது. இதோட விளக்கம். அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய பிறவி கடலை நீந்தி கடப்பது கடினம். இன்னைக்கான கூடுதல் குட்டி விவரங்கள்ல நாம பார்க்க போறது திருவள்ளுவரை பத்தி தாங்க. அகர முதல எழுத்தெல்லாம்னு தொடங்கி ஈரடி குரல்ல உலக தத்துவங்கள் எல்லாத்தையும் திருக்குறள்னு உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்து சொன்னவர் தாங்க திருவள்ளுவர். உலகளாவிய தத்துவங்களை கொண்ட திருக்குறளை படிச்சு உலக இலக்கிய அரங்குல தமிழ் மொழிக்குன்னு ஒரு உயர்ந்த இடத்தை இவர் வாங்கி தந்திருக்காருன்னே சொல்லலாம். இவர் உலக மக்களால தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நாயனார், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யாமொழி புலவர்னு பல பெயர்களால அன்போடு அழைக்கப்படுறாரு. அவர் எழுதிய திருக்குறள் வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் இனம், மொழி, பாலின பேதம் இல்லாம காலம் கடந்தும் பொருந்துற மாதிரி சொல்லி இருக்கிறதுனால திருக்குறளை உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம்னு பல பெயர்கள்ல குறிப்பிட்டாங்க. இவ்வளோ சிறப்புமிக்க திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் உலக இலக்கிய அரங்கில் அவர் படைத்த சாதனைகளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நாளைக்கு நாங்க உங்களை அடுத்த குரலோட சந்திக்கிற வரை காத்திருங்க.